இளம் வழக்குரைஞர்களுக்கு மாதம் மூவாயிரம் உதவித்தொகை வருவாய் சான்றிதழ் கோரும் இளம் வழக்குரைஞர்களை ஏளனமாக பார்க்கும் வருவாய் அதிகாரிகள் இளம் வழக்குரைஞர்கள் உதவித்தொகை கோரி மனு செய்யும் பொழுது ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள் மூத்த வழக்கறிஞர்கள் யார் அவர்கள் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறார்கள் இந்த பதிவு முழுக்க முழுக்க நம் இளம் வழக்குரைஞர்களுக்காக ஹலோ எவ்ரிபடி ஹோப் ஆல் ஆஃப் யூ சேஃப் டோன்ட் ஃபர்க் டு வேர் மாஸ் கண்ட் கீப் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் ஜனநாயகம் என்னும் மாபெரும் மகத்தான சக்தியை தாங்கி பிடிக்கும் தூண்கள்தான் நீதித்துறை ஜனநாயகம் எனும் அந்த சக்திக்கு சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் நீதியரசர்களுக்கு துணையாக பக்கபலமாக இருப்பவர்கள்தான் வழக்குறைஞர்கள் ஏராளமான கனவுகளோடு சட்டக்கல்லூரியில் சேரும் மாணவர்கள் அந்த படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த பிறகுதான் அவர்களுக்கு அது ரோஜா மலர்களால் அங்கீகரிக்கப்பட்ட பாதை அல்ல கடுமையான முட்கள் நிறைந்த பாதை என புரிந்து கொள்கிறார்கள் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல கல்லூரியில் படித்த சட்டம் பற்றிய படிப்பு ஒரு அனுபவபூர்வமான பாடமாக மாறிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு இளம் வழக்குரைஞரும் மாநில பார் கவுன்சிலில் சேரும்பொழுது குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை ஒரு மூத்த வழக்குரைஞரின் கீழ் பயிற்சி பெற்றால் பெற்றால்தான் நீதித்துறையில் வெற்றி பெற முடியும் இளம் வழக்குரைஞர்கள் குறிப்பாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த வழக்குரைஞர்கள் தனிப்பட்ட முறையில் வழக்கு எடுத்து நடத்த குறைந்தது மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை ஆகிறது இதுபோன்ற காலத்தில் தங்கள் அன்றாட செலவுகளை சமாளிப்பது கூட மிக கடினமாக உள்ளது மேலும் சிலர் பிற தொழிலுக்கு மாற வேண்டிய கட்டாயத்திலும் உள்ளனர் எனக்கு தெரிந்து தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமத்தைச் சேர்ந்தவர் அவர் தாயாரின் நகைகளை அடமானம் வைத்து தான் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெற்றார் தற்போது ஒரு மூத்த வழக்குரைஞரிடம் பயிற்சி பெற்று வருகிறார் அவர் சாலையில் விற்கும் ஒரு சாலையோர கடையில் நாற்பது ரூபாய்க்கு இட்லி வாங்கி அதையே மூன்று வேளையும் சாப்பிட்டு வருகிறார் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் சாப்பிடும் உணவு எப்படி உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று அதற்கு அவர் கூறினார் வழக்குரைஞர்களுக்கே உரிய அந்த கருப்பு அங்கியை நான் அணியும் பொழுது எனக்குள் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது ஒரு கம்பீரம் கிடைக்கிறது இதில் எனக்கு பசிதாகம் எதுவுமே தெரிவதில்லை ஒரு சிறந்த வழக்குரைஞராக வேண்டும் என்ற லட்சிய விரிதான் என்னுள் நிரம்பி உள்ளது என்று கூறினார் இதுபோல எத்தனை ஆயிரம் இளம் வழக்குரைஞர்கள் ரத்த டித்துக் கொண்டு நீதிமன்ற வாசலில் தவம் இருக்கிறார்கள் படிப்பினை முடித்து வழக்குரைஞராக பதிவு செய்தவுடன் வெள்ளை சட்டை மேல் கருப்பு சட்டை அணிந்த பிறகு சமுதாய பிரச்சனைகளை தனிமனித பிரச்சனைகளை தங்கள் தோளில் சுமக்க ஆரம்பிக்கின்றனர் ஒரு சாமானிய மனிதன் தனது முப்பது வயதிற்குள்ளாகவே தன்னுடைய அடிப்படை பிரச்சனைகளை எதிர்கொள்ள தடுமாறும் இளைஞர்களுக்கு மத்தியில் அதே வயதுடைய இளம் வழக்குரைஞர்கள் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் தொழிலையும் விட்டு செல்ல மனமில்லாமல் மூத்த வழக்குரைஞர்களின் வழிகாட்டுதல் சமுதாய பிரச்சனைகளை தாங்கி வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றனர் இந்த நிலைதான் நாடு முழுவதும் உள்ளது மேற்கு வங்காள அரசு சட்டம் படித்து முடித்து நீதிமன்றங்களுக்கு வரும் இளம் வழக்குரைஞர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை இரண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே வழங்க ஆரம்பித்துவிட்டது அன்றைய காலகட்டத்திலேயே பத்தொம்போது மனித உரிமை நீதிமன்றங்களும் ஐந்து சிபிஐ நீதிமன்றங்களும் மேற்கு வங்காளத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது அதற்கு தேவையான வழக்குரைஞர்கள் பற்றாக்குறையாக இருந்த காரணத்தினால் இளம் வழக்குரைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மேற்கு வங்காள முதலமைச்சர் புதிதாக வரும் இளம் வழக்குரைஞர்களுக்கு ஒரு வருடம் வரை ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தினார் நிச்சயமாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது சற்று கணிசமான தொகைதான் இந்திய சட்ட வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜூலை மாதம் பதினான்காம் வருடம் இந்திய பார் கவுன்சில் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் மாநில உறுப்பினர்கள் என அனைவரும் டெல்லியில் ஒன்று கூடி இளம் வழக்குரைஞர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் உதவித்தொகை வழங்கிட என்று ஏகமனதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினர் அதே நேரத்தில் அந்த உதவித்தொகை பெறும் இளம் வழக்குரைஞர்கள் ஏழைகளுக்கு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் விதியின்படி இலவச சட்ட உதவி செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் கேரள அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் இளம் வழக்குரைஞர்கள் உதவித்தொகை மாதம் ஐயாயிரம் கொடுப்பது என முடிவு செய்து அதற்கென்று சில வரைமுறைகளை உருவாக்கியது அதாவது உதவித்தொகை பெற்றிட வருட வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மூத்த வழக்குரைஞர்கள் அதாவது பதினைந்து வருட அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே பயிற்சி சான்றிதழ் தர வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்தது தெலுங்கானா மாநில அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் வருடம் ஒரு அரசாணை பிறப்பித்தது அதாவது முப்பத்தைந்து வயதிற்கு உள்ளான வழக்குரைஞர்கள் ஏபி பார் கான்ட்ராக்ட் பதினேழு விதியின்படி ஆந்திர பார் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும் அவர்கள் இளங்கலை பட்டத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடத்தில் படித்திருக்க வேண்டும் அதன் பிறகு படித்தவர்கள் மட்டுமே உதவித்தொகை பெற முடியும் மூன்று வருட பயிற்சியின் போது பார் கவுன்சிலில் எப்பொழுது பதிவு செய்தார்களோ அதிலிருந்து மூன்று வருடங்களுக்கு உதவித்தொகை பெறலாம் ஒருவேளை இந்த அரசாங்க உத்தரவின் பொழுது பார் கவுன்சிலில் பதிவு செய்த வருட பயிற்சியை முடித்திருக்காவிட்டால் மீதி இருக்கும் வருடங்களுக்கு உதவித்தொகை பெற்றிடலாம் என்னவோ மேற்கு வங்காள அரசுதான் ஆனால் அந்த அரசு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகையோடு நிறுத்தி கொண்டது அதன் பின்னர் கேரள அரசு ரூபாய் ஐயாயிரம் உதவித்தொகை கொடுக்க ஆரம்பித்தது அடுத்து தெலுங்கானா அரசும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் இளம் வழக்குரைஞர்களுக்கு உதவித்தொகை கொடுக்க ஆரம்பித்தது தற்போது நீண்ட நாள் நீண்ட மாத நீண்ட வருடங்களின் கோரிக்கைகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசும் உதவித்தொகை வழங்க அரசாணை பிறப்பித்துள்ளது ஆம் வாழ்வாதாரம் என்னும் துடுப்புகள் இல்லாத இளம் வழக்குரைஞர்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு ஆதரவு கரம் கிடைத்திருக்கிறது இப்பொழுது தமிழ்நாடு அரசு இளம் வழக்குரைஞர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது வெளியே சொல்ல முடியாமல் மூன்று வேலை சரியான உணவு கூட சாப்பிட முடியாமல் படிக்க வைத்த பெற்றோர்களுக்கு உதவ முடியாமல் தவித்து வரும் இளம் வழக்குரைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக மாறியுள்ளது சரி இப்பொழுது இளம் வழக்குரைஞர்களின் உதவித்தொகை மாதம் மூவாயிரம் பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் முறை மற்றும் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் பற்றியெல்லாம் சிந்திப்போம் முதலில் உதவித்தொகை பெற விண்ணப்பம் செய்வதற்குரிய தகுதிகள் யாது என்று பார்க்கலாம் விண்ணப்பதாரர் இளங்கலை சட்டம் படித்தவராக இருக்க வேண்டும் அவ்வாறான இளங்கலை சட்ட படிப்பினை அரசு சட்டக் கல்லூரியில் படித்திருக்க வேண்டும் தமிழ்நாடு பார் கவுன்சிலில் கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் மூத்த இருந்து தொடர்ந்து பயிற்சி பெற்று வருவதாக சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் இந்த தருணத்தில் பார் கவுன்சில் பற்றியும் பார் கவுன்சிலின் முக்கியத்துவம் பற்றியும் மேலும் மூத்த வழக்குரைஞர்கள் யார் எதன் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பது பற்றியும் சிறு விளக்கம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்று நம்புகிறேன் அகில இந்திய வழக்குரைஞர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று என்பது வழக்குரைஞர்களின் தொழிலை முறைப்படுத்துவதற்காகவும் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அவர்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கும் அனைத்து வழக்குரைஞர்களையும் ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையின் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தின்படி மாநிலங்களுக்கு என்று ஒரு பார் கவுன்சில் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய அகில இந்திய பார் கவுன்சில் என்ற இரண்டு அமைப்பு முறை உருவாக்கப்பட்டது அந்தந்த மாநில பார் கவுன்சிலில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் வழக்குரைஞர்களை பதிவு செய்வது வழக்குரைஞர்களுக்கான சட்டக்கல்வியை ஒழுங்குபடுத்துவது வழக்குரைஞர் தொழிலை முறைப்படுத்துவது போன்ற பணிகள்தான் பார் கவுன்சிலின் முக்கியமான பணிகள் இப்பொழுது த அட்வொகேட் ஆக்ட் செக்ஷன் செவன்டீன் என்ன சொல்கிறது என்பது பற்றி பார்க்கலாம் ஒன் எவ்ரி ஸ்டேட் பார் கவுன்சில் ஷால் ப்ரிப்பேர் அண்ட் மெயின்டைன் அ ரோல் ஆஃப் மெயின்டெய்ன்ஸ் இன் விச் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப் த அட்வொகேட் அண்ட் நம்பர் டூ ரோல் ஆஃப் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டெய்னிங் த நேம்ஸ் ஆஃப் சீனியர் அட்வொகேட் அண்ட் த செகண்ட் பார்ட் நேம்ஸ் ஆஃப் அதர் அட்வொகேட் நம்பர் த்ரீ Entries in each part of the role of advocates prepared and maintained by a state bar council under the section shall be in order of seniority. It is subject to any rule that may be made by the bar council of India in this behalf. Such seniority shall be determined as follows: A. The seniority of an advocate referred to in class A. E Subsection one shall be determined in accordance with his date of enrollment under the Indian Bar Councils Act nineteen twenty six. The seniority of an attorney enrolled whether before or after the commencement of the Advocates Amendment Act 1980 as an advocate shall be determined in accordance with the date of his enrollment as an attorney. And number four, no person shall be enrolled as an advocate on the role of more than one state bar council. அதாவது அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் பிரிவு பதினேழின் படி பதிவு செய்யப்பட்ட வழக்குரைஞர்களின் பட்டியலை பராமரிக்க மாநில பார் கவுன்சில்கள் ஒன்று வழக்குரைஞர்களின் பட்டியலை தயாரித்து பராமரிக்க வேண்டும் அதில் பெயர்கள் மற்றும் முகவரிகள் இருக்க வேண்டும் இரண்டு வழக்குரைஞர்களின் ஒவ்வொரு ரோலும் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும் அதில் முதல் பகுதி மூத்த வழக்குரைஞர்கள் பெயர்களையும் இரண்டாவது பகுதி மற்ற வழக்குரைஞர்களின் பெயர்களையும் கொண்டிருக்கும் மூன்று இந்த பிரிவின் கீழ் ஒரு மாநில பார் கவுன்சிலில் தயாரிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் வக்கீல்களின் ஒவ்வொரு பகுதியிலும் வழக்குரைஞரின் சீனியாரிட்டி இந்திய பார் கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ் அவர் சேரும் தகுதிக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும் மற்றும் இந்திய பார் கவுன்சில் கொள்கைகளுக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும் சரி இப்பொழுது மறுபடியும் நாம் உதவித்தொகை கேட்டு மனு செய்ய தேவையான தகுதிகளை பற்றி பார்ப்போம் ஒன்று விண்ணப்பதாரர் முப்பது இரண்டு வருடங்களுக்கு மட்டுமே உதவித்தொகை பெற முடியும் இரண்டு விண்ணப்பதாரர் முறையான ஆதார அட்டை அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் மூன்று தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் நான்கு விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இப்பொழுது விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய நகல்கள் ஒன்று ஆதார் அட்டையின் நகல் இரண்டு விண்ணப்பதாரர் பயிற்சி பெற்று வரும் மூத்த வழக்குரைஞரிடமிருந்து பெறப்பட்ட பயிற்சி சான்றிதழ் மூன்று குடும்ப வருமான சான்றிதழ் அதாவது ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் நான்கு விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் இப்பொழுது இந்த உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பது பற்றியும் பார்த்து விடுவோம் விண்ணப்பதாரர் வழக்குரைஞராக பதிவு செய்து மூன்று வருடம் முடித்திருந்தால் உதவித்தொகை கிடைக்காது விண்ணப்பதாரர் பெயரில் நான்கு சக்கர வாகனம் பதிவு செய்திருக்க கூடாது வழக்குரைஞராக பதிவு செய்துவிட்டு முறையாக பயிற்சி பெற்று வழக்குரைஞர் தொழிலில் ஈடுபடாதவர்களுக்கு கிடைக்காது இது பற்றின ஒரு முக்கிய சட்ட விதியையும் இங்கு நாம் பார்க்க வேண்டியது அவசியம் ஆம் And the Vidhi Certificate of Practice and Place of Practice Verification Rules 2015. Subsection 13. As per the order on the application for verification of certificate of practice, that every application for verification of certificate of practice and place of practice received shall be scrutinized. It shall be placed along with the personal file of the applicant before the administrative committee for passing the requisite order allowing or dismissing the application. Such application is liable to be dismissed only in case it is found that the advocate has left law practice and that she or she has no bona fide intent and interest in continuing it in further also it ensures that persons who are enrolled as advocates but in an alternative profession or businesses are shifted to the list of non-practicing advocates அதாவது வழக்குரைஞராக பணிபுரிபவர் வேறு எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துகின்றது அப்படி பணிபுரிபவர்கள் வேறு அரசு அல்லது தனியார் துறையில் பணிபுரியும் வழக்குரைஞர்களும் நான் பிராக்டிசிங் ஆகவே கருதப்படுவார்கள் அவர்கள் உதவித்தொகை கேட்டு மனு செய்திட முடியாது சரி பொதுவாக அரசு இ சேவை மையத்திற்கு சென்றால் பிரவுசர் சரியில்லை நெட் இணைப்பு கிடைக்கவில்லை என்று அலையவிடுகிறார்கள் பக்கத்து மாவட்டத்திற்கு செல்ல ஒரு இ பாஸ் கூட வாங்க முடியாத நிலையில் எப்படி உதவித் தொகை கேட்டு ரிஜிஸ்டர் செய்வது என்று உங்களில் பலர் ஏற்படுத்திய சந்தேகத்தையும் இப்பொழுது பார்த்துவிடலாம் உதவித்தொகை கேட்டு மனு செய்யும்போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை இப்பொழுது பார்ப்போம் பார் கவுன்சில் வலைதளத்தில் லாகின் செய்து உள்ளே சென்றால் நிறைய பேருக்கு பிறந்த தேதி தவறாக காண்பிக்கப்படுகிறது என்று கூறியிருந்தீர்கள் அதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பார் கவுன்சில் இமெயில் ஐடிக்கு இது குறித்து நீங்கள் ஒரு விண்ணப்பம் செய்தால் அவை உடனடியாக மாற்றப்படுகிறது இருப்பினும் இம்மாதிரி தவறுகள் நடைபெறாமல் இருக்க பார் கவுன்சிலுக்கு நமது வேண்டுகோளை வைப்போம் வருமான சான்றிதழ் ஆன்லைனில் பதிவு செய்யும் பொழுது எல்லோருக்கும் சான்றிதழ் உடனடியாக கிடைப்பதில்லை இந்த கொரோனா காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட வருவாய் ஆய்வாளர்களை சந்தித்து சான்றிதழ் பெறுவது என்பது மிகவும் கடினமாக உள்ளது ஏனென்றால் அவர்கள் அனைவருமே கொரோனா சம்பந்தப்பட்ட கலப்பணியில் தீவிரமாக உழைத்த வண்ணம் உள்ளனர் அதற்கு ஒரு சரியான மாற்று ஏற்பாட்டினை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் நாம் இங்கு வைப்போம் தனியார் சட்டக்கல் கல்லூரிகளில் படித்து பட்டம் பெற்று பார் கவுன்சிலில் பதிவு செய்துள்ள இளம் வழக்குரைஞர்கள் இந்த உதவித்தொகை பெற்றிட தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களும் சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்துவிட்டு வெளியே வந்து மிகவும் சிரமத்தில்தான் உள்ளனர் குடும்பத்தை பராமரிக்க முடியாமல் அவர்களின் நிலையை பார்த்து அவர்களின் பெற்றோர்களும் கண்ணீர் வடித்த வண்ணம் தான் உள்ளனர் எனவே தாயுள்ளத்தோடு அவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கிட ஆவண செய்ய வேண்டும் தற்பொழுது கொரோனா லாக்டவுன் நிலையில் மூத்த வழக்குரைஞர்களை சந்தித்து பயிற்சி சான்றிதழ் பெறுவதில் மிகுந்த சிரமங்கள் உள்ளதாக நிறைய பேர் தெரிவித்துள்ளனர் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாட்டினையும் செய்து கொடுக்கலாம் வருமான சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கும் இளம் வழக்குரைஞர்கள் தங்களது மாத வருமானம் தான் என்று கோரி மனு செய்தால் வருவாய் ஆய்வாளர்கள் சந்தேகத்துடனும் ஏலன கேள்விகளை கேட்கின்றனர் என்று நிறைய பேர் மன வருத்தத்துடன் தெரிவித்தனர் இந்த சூழ்நிலையில் வருவாய் ஆய்வாளர்கள் இதில் அரசியல் செய்யாமல் இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம் நாம் சமூகத்தை பாதுகாப்பதில் காவல்துறைக்கு இணையானவர்கள் எனவே நிமர்ந்த நெஞ்சுடன் நேர்கொண்ட பார்வையுடன் உங்களின் வருமான சான்றிதழை கேட்டு பெற்றிடுங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் வருமான சான்றிதழை நேரில் செல்லாமல் வழக்குரைஞர்கள் ஆன்லைன் மூலமாகவே பெற்றிட அரசு ஏற்பாடு செய்திட வேண்டும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வழக்குரைஞர் என்பவர் மனித இனத்திற்கு சேவை செய்திடும் நீதி தேவதையின் ஒரு புண்ணிய தூதரே ஆவார் அத்தகைய புனிதமான தொழிலுக்கு பாதிப்பு விளைவிக்கும் வண்ணம் எந்த ஒரு தவறையும் முறைகேடுகளையும் செய்திடக்கூடாது அதன் விளைவு வழக்குறைஞர் என்ற அங்கீகாரத்தையே ரத்து செய்துவிடும் பார் கவுன்சிலுக்கு தனது அதிகாரத்திற்குட்பட்ட பிரிவு பதிமூணு மற்றும் இருபது விதிகளின்படி புகார் அளிக்கப்பட்ட வழக்குரைஞரை தகுதி நீக்கம் செய்ய முழு அதிகாரம் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது செய்யும் தொழிலே தெய்வம் என்று மனதார செயல்பட்டு வாய்மையுடன் நேர்மையுடன் தூய்மையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்கள் அருகிலேயே காத்திருக்கிறது என்ன நண்பர்களே இந்த பதிவு இளம் வழக்குரைஞர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன் உடனடியாக இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி